வணக்கம். இந்தியாவில் கொரோனா வைரஸால் 1.38 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4021 ஆக உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 50,000 கடந்துள்ளது. 1635 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் மொத்தம் 1,38,845 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஈரானை பின்னுக்கு தள்ளி முதல் 10 நாடுகள் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் கொரோனா ஊரடங்கால் நிறுத்தி வைக்கப்பட்ட உள்நாட்டு விமான சேவை 2 மாதங்களுக்கு பிறகு இன்று தொடங்கியது. அனைத்து பயணிகளும் தங்கள் செல்போன்களில் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும் என்றும் பயணிகளுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான ஊழியர்கள் முழு பாதுகாப்பு கவச உடை அணிந்து பணியாற்றுகின்றனர். துப்புரவு தொழிலாளர்களின் பாதம் கழுவிய பிரதமர் மோடியின் மனிதநேயம் இப்போது மறைந்துவிட்டது என்று சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஊரடங்கு அமலில் இருப்பதால் இஸ்லாமியர்கள் வீடுகளிலேயே சமூக விலகலை கடைபிடித்து தொழுகை நடத்தினர். 2 மாதங்களுக்கு பிறகு உள்நாட்டு விமான சேவை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்திற்கு வரும் விமான பயணிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து தமிழக அரசு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக தமிழக அரசின் இணையதள பாஸ் இல்லாமல் விமான நிலையத்திலிருந்து எந்த பயணிகளும் வெளியே செல்ல முடியாது என கூறப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து மருத்துவ நிபுணர்களுடன் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா தடுப்பு பணிகள் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது தளர்த்துவதா என்பது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு ரஷ்யா ஒரு மருந்து கண்டுபிடித்துள்ளது. இந்த மருந்து மீதான மருத்துவ பரிசோதனைகள் 8 வாரங்களில் முடிந்துவிடும் என தெரிய வந்துள்ளது. கொரோனா வைரஸ் தோற்றம் பற்றிய விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் என சீனா அறிவித்துள்ளது. கராச்சி விமான விபத்துக்கு பைலட்டின் அலட்சியம்தான் காரணம் என்றும் கட்டுப்பாடு மையத்தின் எச்சரிக்கையை கண்டுகொள்ளாமல் தரையிறக்க முயன்றதால் விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ஹாக்கி ஜாம்பவான் பல்பீர் சிங் உடல்நலக்குறைவால் மொகாலியில் காலமானார். அவருக்கு வயது 96. இந்திய ஹாக்கி அணி 1948, 1952, 1956 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப் பதக்கம் வென்றபோது அந்த அணியில் இடம்பெற்றிருந்தார் பல்பீர் சிங். 1956 மெல்பர்ன் ஒலிம்பிக்கில் இவர் தலைமையில்தான் இந்திய அணி தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. தனது இசைக்குழுவில் பணியாற்றிய ட்ரம்மர் புருஷோத்தமன் மறைவுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா இரங்கல் தெரிவித்துள்ளார். எங்களுடைய குடும்பத்தாரிடம் நாங்கள் இருந்ததை விட நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்த நேரம்தான் அதிகம் என இளையராஜா கூறியுள்ளார். சென்னையில் இன்று தங்கத்தின் விலை மாற்றம் இல்லை. ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 36,352 ரூபாயாகவும் 1 கிராம் 4,544 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 52.10 ரூபாய் நீடிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 75.54 ரூபாயாகவும் டீசல் 68.22 ரூபாயாகவும் உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.